Hello 12th standard business max students. In example 11.16, find the value of the k if the equation are inconsistent. Answer e varada solution, answer idu kedaiyadhu solution e kedaiyadhu indra prachana idile andha mari samla k oda value ketirukanga. First koduthirukra equations ezhudittu matrix style ku maathikalam. 1 1 1 coefficients mattu ezhuduvom. 1 2 3 inga x illadhanal zero potunga. 1 k அதுக்கடுத்தது எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலில் இப்படி வெர்டிகலாக எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 7 18 6. இதுதான் இதோடைய மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு பேர் வைங்க ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஆக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ கம்மா பி ரெண்டு மேட்ரிக்ஸும் சேர்த்து எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 1 1 2 3 0 1 கே. இவன் பார்த்தீங்கன்னா 7 18 6. இதோட ரேங்க்கு கண்டுபிடிச்சா சமம் முடிஞ்சிடும். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் பிரின்சிபல் டயகனல். இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் டயகனல். பிரின்சிபல் டயகனல்னா ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள், தேர்ட் லைனில் தேர்ட் ஆள். இவன் கீழே இருக்கிற லொக்கேஷனாக ஜீரோ ஆக்கணும். இவனை ஜீரோ ஆக்கணும், இவனை ஜீரோ ஆக்கணும், இவனை ஜீரோ ஆக்கணும். ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துருச்சு, ரொம்ப லக்கு நமக்கு. இதை மட்டும் ஜீரோ ஆக்கினா போதும். இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு மேலே இருக்கிறவன் போய் உதவி கேட்கணும். அப்போது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன். ஒன்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும்ல, அதனால் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் பண்ணிடலாமா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1 1 1 7. லாஸ்ட் லைன்லேயும் பிரச்சனை கிடையாது, 0 1 கே 6. அப்போ நீங்கள் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் பண்ண போகிறீங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறீங்க. 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, 18 மைனஸ் 7. கீழேருந்து மேலே மைனஸ் பண்ண போகிறீங்க, 11. அப்போ முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னேன்னு, பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே எல்லாம் ஜீரோ ஆகணும். இதாகிடுச்சு, இதாகிடுச்சு, இன்னும் இது மட்டும்தான் பிரச்சனை. இதை ஜீரோ ஆக்கிறது இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் போதும், இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் போதும். எப்போதுமே இவங்க ரெண்டு பேரையும் ஜீரோ ஆக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும். இவனை ஜீரோ ஆக்கிறதுக்கு இவங்ககிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜீரோ ஆகிடும். ரைட், மைனஸ் பண்ணி பார்த்துடலாமா. அப்போது 1 1 1 7, 0 1 2 11. அப்படியே மைனஸ் பண்ணுறேன், 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 1 0, கே மைனஸ் 2 கே மைனஸ் 2. ஆறில் 11 மைனஸ் பண்ணோம், 6 மைனஸ் 11, கீழேருந்து மேலே. அப்போ மைனஸ் 5 வரும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட் சொல்லியிருக்கிறாங்க. இன்கன்சிஸ்டன்ட் கொடுக்குற ஆன்சர் வந்து, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, ரேங்க் ஆஃப் ஏகமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வரக்கூடாது, வரக்கூடாது. இங்கே பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏகமா பி, இங்கே நம்பர் வந்துருச்சு, இங்கே ஜீரோ ஆனால் கூட இங்கே நம்பர் வந்துருச்சு, அதனால் ரேங்க் ஆஃப் ஏகமா பி 3 முடிவாயிடுச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு 3 கண்ணுக்கு தெரியும், 3 கண்ணுக்கு தெரியும். 3 கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 3 நான் ஜீரோ ரோஸாக இருந்தால் இதுக்கும் ரேங்க் 3 வந்துடும். இதுவும் நம்பராக ஆச்சுன்னா, இதுவும் ஒரு நல்ல நம்பராக மாறிவிட்டால் நம்மளுக்கு ரேங்க் என்ன வந்துடும், 3 வந்துடும். அப்போ எங்கேயும் 3 எங்கேயும் 3 கன்சிஸ்டன்ட் ஆகிடும். ஆனால் இவன் ஜீரோ ஆகிட்டான்னு வச்சிங்களேன், இவன் ஜீரோ ஆகிட்டான்னு வச்சுங்க, சும்மா சொல்கிறேன், இது ஜீரோ ஆகிடுச்சு, பிஏ க்ளோஸ் பண்ணிங்க. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2 தான் உயிரோட இருக்கும், ஏன்னா இதான் ஜீரோ ஆயிடுச்சு. 2 உயிர் ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ 2 தான் வரும். அப்போ 3 நாட் ஈக்குவல், அப்போ இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் நம்பர் ஆகிட்டான்னா பிரச்சனை வரும், இவன் ஜீரோ தான் ஆகணும். இவன் ஜீரோ ஆனால் தான் அவனுக்கு ரேங்க் 2 வரும், அவனுக்கு ரேங்க் 2 வந்தால் தான் இன்கன்சிஸ்டண்ட்டாக மாறும். அப்போது நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3 சின்ஸ் கிவன் equations are inconsistent, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கனால ரேங்க் ஆஃப் ஏ 2 தான் இருக்கணும். 2 இருக்கணும்னா இது உயிரோடு இருக்கக்கூடாது, இது எப்படியாவது ஜீரோ ஆகணும். இம்ப்ளைஸ் கே மைனஸ் 2 ஈக்குவல் டு எப்படியாவது ஜீரோ ஆகணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்னவாக ஆகும்னா ஆன்சர் 2 மாறணும். ஆன்சர் 2 மாறிடுச்சுன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.